நம்முடைய எழுச்சி தலைவர் வாழும் பெரியார், வாழும் அம்பேத்கர், வாழும் சபதியார் அவர்களுக்கு நமது சின்னாவூர், நமது சின்னாவூர், நமது சின்னாவூர், பழனி சின்னாவூர், நமது சின்னாவூர், பழனி சின்னாவூர், வெற்றின் சின்னம், அண்ணன் திருமாவின் சின்னம், அம்பேத்கரி சின்னம், எம்ஆர்கேவின் கதிரவன் சின்னம், எம்ஆர்கேவின் கதிரவன் சின்னம், நமது சின்னம், நமது தில்லைவிடங்க கிராமத்தை வந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் நண்பர்களே, ஒருத்தருத்துல எனக்கு அவசரப்படுறா பொறுமை வாங்க, ஸ்டூடண்ட் இருக்கு லேடிஸ் ஏறிட்டு போது இடிக்காதீங்க, ஆட வச்சுட்டு நம்முடைய கிராமத்திற்கு இன்றைக்கு அனைத்து கட்சிகளின் சார்பிலும் தலைவர் எழுச்சிதமணி அவர்களுக்கு வாழும் ஒன்றிய கவுன்சிலர் மோகன்தாஸ் அவர்கள் தற்போது தலைவருக்கு சிறப்பு செய்கிறார்கள். நம்முடைய முகாம் நிர்வாகிகள், முகாம் நிர்வாகி தமிழரசன் அவர்கள் தற்போது தலைவருக்கு மாலை அணிவிக்கிறார். முகாம் நிர்வாகி பிரபுதாஸ் அவர்கள் தற்போது மாலை அணிவிக்கிறார். நம்முடைய நிகாம் முகாம் நிர்வாகி பார்த்திவன் அவர்கள் தற்போது தலைவருக்கு வாழ்த்து செய்கிறார். நம் முகாம் நிர்வாகி ராஜேந்திரன் அவர்கள் தற்போது தலைவருக்கு வாழ்த்து அறிவிக்கிறார். முகாம் நிர்வாகி பிரபுதாஸ் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். அன்பார்ந்த பெரியவர்களே, நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் நம்முடைய அன்னார் திருமாவளவர் அவர்கள் இப்படியெல்லாம் இந்த இயக்கம் உருவாகும் என்று நாம் எல்லாம் எண்ணவில்லை. இந்த இயக்கத்தினுடைய முதல் முதலில் இந்த இயக்கத்தின் கிழக்கு பகுதியில் நமது இயக்கத்தினுடைய முதல் முகாம் அமைக்கப்பட்டு நமது கிராம்தான், முதல் கொடியை நமது கிராம்தான், முதல் முகாம் கட்டப்பட்ட நமது கிராமத்தில் கடந்த தேர்தலில் நாம் 99% வாக்குகளை வாங்கி கொடுத்தோம். கடந்த 2019 90% வாக்குகளை வாங்கி கொடுத்தோம். இந்த தேர்தலில் நாம் 100% வாக்குகளை பாலை சின்னத்திற்கு வழங்க வேண்டும். நமது சின்னம், நமது சின்னம், தம்பி பீமராவ் அவருடைய மருமகள் அவர்கள் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் தலைவருக்கு தற்போது இப்போது சிறப்பு செய்து வருகிறார்கள். வரச்சொல்லுப்பாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ஒன்றிய கவுன்சிலர் மோகன்தாஸ் அவர்களை, கிளைக்கழக செயலாளர் நீலமேகம் அவர்களை, பாலசிங்கம் அவர்களை, சோமு அவர்களை, திமுகவை சார்ந்த சோமு அவர்களை, கிருஷ்ணமூர்த்தி செட்டியார் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள், வடக்கு திரு கோ நீதிவளவன் அவர்களை, ஜெயபாலன் அவர்களை, தமிழரசன் அவர்களை, பார்த்திபன் அவர்களை, மணிமேகலை செல்வி, ஜெயலட்சுமி, தமிழ் கலையரசி ஆகிய தோழர்களை, தெற்கு திரு முகாம் பிரபுதாஸ், கவிதா, தரணி, ராஜேந்திரன், சேகர், பீமாராவ், இமயவர்மன் ஆகிய தோழர்களை, மற்றும் திமுகவை சேர்ந்த அவைத்தலைவர் ராஜராஜன் அவர்களை, துணைச் செயலாளர்கள் பரஞ்சோதி அவர்களை, பாலசங்கரன் அவர்களே, ஸ்டாலின் அவர்களை, நம்மோடு வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட பொருளாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் அருமை மைந்தர் அன்பு இளவல் எம்ஆர்கேபி கதிரவன் அவர்களை, ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் கலையரசன் அவர்களை,
நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களே, இந்த பகுதி வாழ் பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பொதுமக்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் இருங்க, தாங்களே போட்டு டிஸ்டர்ப் பண்ண விடுங்க, இறங்கி நில்லுமா விடுங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய உங்கள் கூட்டத்தில் நான் பங்கேற்க வேண்டும் என்பதால் 2 மணிக்கே நிகழ்ச்சியை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளோம். அதனால் ஒவ்வொரு ஊரிலும் ஓரிரு நிமிடங்கள் மட்டுமே இருங்க. ஏங்க அதை போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா பீமாராவ் இருங்க, விரைந்து செல்ல வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறேன். எப்போதும் போல் உங்கள் அன்புக்கு நான் கட்டுப்பட்டவன். உங்களுடைய தம்பி நீதி வளவன் காமராஜே மறந்து போச்சு. காமராஜ் என்கிற நீதி வளவன் சொன்னதைப் போல இந்த பகுதியிலே முதன் முதலாக நம்முடைய இயக்கத்தின் வித்தை ஊன்றிய மண் இந்த மண். அந்த பெருமை தில்லைவிடங்கள் உண்டு. இந்த தில்லைவிடங்கள் ஊராட்சியை சார்ந்த கீழச்சாவடி பக்கத்திலே இருக்கிறது. அந்த ஊர் தான் நம்முடைய கலையரசர் அவர்களின் சொந்த ஊர். அவரும் இந்த ஊராட்சியை சார்ந்தவர், மண்ணின் மைந்தர். அவருக்கு இந்த மண்ணிலே நிற்பதிலே ஒரு மகிழ்ச்சி. அந்த ஊரை சார்ந்த மறைந்த இயக்குனர் சந்திரசேகர் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர். ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், என் மீது அவ்வளவு பிரியம் உள்ளவர். என்னை இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தியதிலே அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அவர் இன்றைக்கு காலமாகிவிட்டார். அவர் என்னை பல வகையிலும் ஊக்கப்படுத்தியவர். நான் இந்த அரசியலிலே ஈடுபடுவதற்கு முன்பு எனக்கு வேலையை கொடுத்தவர், நம்பிக்கையை தந்தவர். ஆகவே இந்த மண்ணுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. தில்லைவிடங்கன் ஊராட்சிக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் கீழச்சாவடி இயக்குனர் சந்திரசேகர் 1987 எனக்கு வேலை போட்டு கொடுத்தார். அதிலேதான் நான் 11 வருஷம் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் மூப்பனார் அவர்களால் அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நான் இந்த பணிக்கு வந்தேன். இந்த பணிக்கு வந்த பிறகு எனக்கு தேடி வந்து என்னை ஊக்கப்படுத்துவார். அவர் அண்மையில்தான் 80 வயதிலே காலமானார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த மண்ணிலே நின்று பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை தம்பி சொன்னார், போன முறை 90%, 99% அந்த மாதிரி சொல்லக்கூடாது. 100% ஒரு வாக்கு கூட சிந்தக்கூடாது, சிந்தரக்கூடாது. வாங்க பாப்பா கொடுங்க, மேலே இருப்பாங்க. அவர் தீமாராக அதை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க, நீங்க தூக்காதீங்க, அது ஏறும். ஸ்டூல போடுங்க, ஸ்டூல போடுவா. அது கையில் ஒரு சாந்து கொடுங்க. அது போடணும், அது போடணும், இந்த போடு போடும். என்ன பேரு? சரண்யாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தில்லைவிடங்கன் மக்களின் சின்னம், தில்லைவிடங்கன் மக்களின் சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், நமது சின்னம். நன்றி, நன்றி. கமலேஷ் ஸ்ரீகுமார் ஐயா பேருனா அஞ்சாப்புலி அவர்களுக்கு ஐயாவுக்கு நன்றி. ஆரோக்கியத்தை சிறப்பித்த அஞ்சாப்புலி அவர்களுக்கு நன்றி. ஆழம் எடுத்த அக்காவுக்கு நன்றி. அப்படியே வச்சு நன்றி, நன்றி, நன்றி. நமது சின்னம் நன்றி, நன்றி, நன்றி. நேரம் உங்க ஊர்ல தான் இவ்வளவு நேரம் நீதி வளர்ந்து பிடிச்சு போட்டார். எல்லா இடங்களையும் 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான். குழந்தை பீமாராவ் அவர்களுக்கு நன்றி. கையை கையை கை 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 கை
நமது சின்னம்